ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபாஷ் ரசோயி. நம்ம இன்றைக்கி வீட்லேயே எப்படி ஈஸியாக நல்லா டேஸ்டியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரே சைஸில் 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை இப்போது கழுவிட்டு தோலை சீவிக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி மெலிஸ் தோல் இருக்க மாதிரி இப்படி சுரன்னா அப்படியே ஈஸியாக வரா மாதிரி இருந்ததுன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு பெரிய உருளைக்கிழங்கு கிடைக்கல, அதனால் நான் சின்ன உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வெட்டிக்கலாம். எல்லாத்தையும் தோல் சீவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த சைடை வேணா ஒரே ஷேப்பாக வேணுன்னா கட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட விட்டுடலாம். ஸோ இப்போ ரொம்ப மெலிசாகவும் வெட்டக்கூடாது, ரொம்ப தடியாகவும் இல்லாமல் நார்மலாக ஒரே மாதிரி இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் மாதிரி வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு உடனே தண்ணியில் போட்டுடலாம், இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். அதனால இது 10 நிமிஷம் இப்படியே ஊறட்டும் இதில். அப்புறமா ஒரு 4-5 தடவை நம்ம இதை நல்லா கழுவிக்கலாம். பாருங்க, 10 நிமிஷம் ஆச்சு, இப்படி தண்ணி கலர் மாறியிருக்கு. இப்போது ஒரு நல்ல 4-5 தடவை டேப் வாட்டரில் அலசிக்கலாம். இதை உருளைக்கிழங்கில் நிறைய ஸ்டார்ச் இருக்கும், அதெல்லாம் இப்போ எடுக்கிறதுக்காக தான் 4-5 தடவை நல்லா கழுவிக்கிறோம். பாருங்க, நல்லா 4-5 தடவை அலசியாச்சு, தண்ணி கிளியராக ஆற வரைக்கும் அலசியாச்சு. இப்போது நல்லா கழுவுனதில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஐஸ் தண்ணி ஊற்றணும், நான் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு வைக்கிறேன். ஸோ இது ஒரு அரை மணி நேரம் இப்படியே நல்ல ஜில்லு தண்ணியில் இருக்கட்டும். வந்து ஜில்லு தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் கூட வேணும்னா அரை மணி நேரம் வைக்கலாம். வெளியே வச்சாலும் ஓகே, இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே அரை மணி நேரம் வச்சாலும் வச்சுக்கலாம். 1/2 hour ஆச்சு, இப்போ இந்த தண்ணியை வடிச்சிடலாம். தண்ணியை வடித்தாச்சு, இப்போ இந்த ஒரு க்ளீனான டவலில் போட்டு நல்லா இந்த ஈரத்தெல்லாம் துடைச்சிடலாம். இல்லை ஒரு 10 நிமிஷம் ஃபேனுக்கு கீழே கூட வச்சிடலாம். இதை பாருங்கள், தொடச்சிட்டு இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஃபேனில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். லைட்டாக ஹீட் ஆனால் போதும், ரொம்பலாம் சூடாக வேண்டாம். 2 தடவை ஃப்ரை பண்ணோம் ஆக்சுவலாக நம்ம, அதனால் இது மீடியம் ஹீட் ஆனால் போதும். லைட்டாக சூடானதும் நம்ம உருளைக்கிழங்கு இதில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். எண்ணெய் லைட்டாக சூடாகிடுச்சு, ரொம்பலாம் சூட வேண்டாம், லைட்டாக சூடானால் போதும். கம்மி சூடில் இது எல்லாத்தையும் போட்டுடலாம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் டக்குன்னு எல்லாம் வறுபட்டுரும். நமக்கு இது லைட்டாக வேகணும், அவ்வளோதான். சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம இப்போ எண்ணெயில் ஒரு 1/2 வேக்காடு, 1/2 வேக்காடு வர அளவுக்கு வேக வைக்க போகிறோம். அதனால் எண்ணெய் லைட்டாக பொறுக்கிற சூடு இருக்குது, அதில் நான் போட்டிருக்கேன். இப்போது பாருங்கள், லைட்டாக அந்த சைட்லலாம் பபுள்ஸ் வர்றதில்ல, லைட்டாக தான் சூடாக இருக்குது எண்ணெய். அந்த மாதிரி கொஞ்சமாக சூடு இருக்கிறதுல போடணும். பாருங்க, போட்டதும் இப்படி எண்ணெய் ரொம்ப சூடாக இல்லை, லைட்டாக பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாதிரி இருக்கப்போ போட்டால் போதும். ஸோ எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே இதுவும் ஒரு 1/2 வேக்காடு நம்ம தண்ணியில் கொதிக்க வைக்கிற அளவுக்கு இதில் வெந்துடும். எடுத்துகிட்டு அப்புறம் இன்னொரு தடவை திருப்ப எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். பாருங்க, இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வேக ஆரம்பிச்சோடனே இப்போ எடுத்துடலாம். பாருங்க, காய் லைட்டாக நம்ம தண்ணியில் கொதிக்க போட்டால் வேறு அளவுக்கு வெந்துருச்சு பாருங்க. ஸோ இப்போ இதை எடுத்துடலாம். இருக்கிறது பேப்பர் நாப்கின் எதுவும் எடுக்காமல் ஒரு ஜல்லடை மாதிரி இருக்கிறதுல எடுத்துடணும். ஏன்னா அதில் போட்டோம்னா இது ஒரு மாதிரி வதக்கு வதக்குன்னு ஆகிடும். அதனால் காத்தோட்டம் இருக்கிற மாதிரி ஓட்டையில் பாத்திரம், இல்லைன்னா இந்த மாதிரி நெட்டு மாதிரி இருக்கிற ஸ்ட்ரெயினரில் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் எடுத்திருக்கேன். இப்போது அதே எண்ணெயை நல்லா காய விடுங்க. நல்லா சூடாக ஆனதுக்கப்புறம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், முதல்ல அந்த இது சின்ன பர்னரில் வச்சு எடுத்தேன். லைட் ஹீட் இருந்தால் போதும், எண்ணெய் ரொம்ப சூடு இல்லாமல். இப்போ 2 தடவை பொரிக்கிறதுக்கு பெரிய பர்னரில் வச்சுருக்கேன்.
ஸோ இது நல்லா சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தமாக போடக்கூடாது, எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம ஜிப்லாக் பவுச்சில் போட்டு ஃப்ரீசரில் கூட வச்சுக்கலாம், வேணும்னா எடுத்து தேவையறப்ப ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் அந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.